நம்ம 350 ml விப் கிரீம் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு டப்புங்க, இந்த ஒரு டப் பார்த்தீங்கன்னா 350 ml வரும். அதே மாதிரி ரெண்டு டப் யூஸ் பண்ணியிருக்கோம் விப் கிரீம். விப் கிரீம் யூஸ் பண்ணி சாண்டா ஹேட்டும் சாண்டாவும் செஞ்சுக்க போகிறோம். ஸ்ட்ராபெரிஸும் விப்பிங் க்ரீமும் யூஸ் பண்ணிவிட்டு இதோட ஹாஃப் ஒரு கப் பட்டர் சுகர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டிப் மேக்காக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்தாச்சு. இதில் ஒரு கப் பவுடர் சுகர் சேர்த்துக்க போகிறோம். நான் சேர்த்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு கப் பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட போகிறோம். நான் கலந்து விட்டுட்டு எந்த ஸ்டேஜ் எப்படி அடுத்தது என்ன பொருள் சேர்க்கணுன்றதை காட்டுறேன். பாருங்கள், நம்ம நல்லா இப்படி கீழே போட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் வந்து உடையாமல் இருக்கணும். இது ஸ்டிஃப் பீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறோம். இதை அடிச்சுட்டு வெளில வைக்கக்கூடாதுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ராபெரி கட் பண்ணிவிட்டு சாட்டா செய்யும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இது மாதிரி லார்ஜ் சைஸ் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஹெட்டு கட் பண்ணி எடுத்துடுறோம். டெயில் பீட்டியும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற கோரை மட்டும் டிசீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டிசி ஆட் பண்ணியாச்சு, எடுத்து வச்சுட்டு போகிறோம். இந்த பிட்டை சாண்டாவோட ஹேட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஹெட் பீட்டை கட் பண்ணிக்கிறோம், டெயில் பீட்டை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு சென்டர் கோரை மட்டும் இது மாதிரி ஸ்ட்ரா வச்சு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரவுண்ட் பண்ணியாச்சு. இதுவே நீங்கள் நைஃப்பில் கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த டெயில் பிட்டை சாண்டாவோட ஹேட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இது மாதிரி டெக்கரேஷன் கோன் டவுனத்தில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்ம எடுத்து வச்சுருக்கேன். ஹேட்டை கொஞ்சம் க்ராஸாக வச்சுக்க போகிறோம். வச்சுட்டு ரெண்டு ஐ செட் பண்ணிக்க போகிறோம் நம்ம சாண்டாக்கு. அவ்வளோதான், அடுத்தது ஒரு பால் செட் வச்சுருக்கேன் சாண்டாக்கு. டம்மி வச்சுக்கிறோம், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும். மேலே ஹேட் போட போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட சாண்டா ரெடி ஆகிட்டார். ரெஸ்ட் ஆஃப் த டூவையும் நான் செஞ்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட நாலு சாண்டாவை ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். எப்போ வந்து கேக் மேலே டெக்கரேஷன் பண்ணும்போது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணால் போதும். வெளியே வச்சிட்டிங்கன்னா இந்த மெல்ட் ஆகிட்டு க்ரீம்லாம் வெளில வந்துடும், அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் 150 grams எடுத்திருக்கேன். இதில் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்க போகிறோம். இதை டைரெக்டாக மெல்ட் பண்ணக்கூடாதுங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாறி போயிடும். இந்த மெத்தட் டபுள் பாய்லர் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செஞ்சு அடியில் தண்ணி கொதிச்சு அந்த ஹீட் வந்து இதோட கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு மெல்ட் ஆகும். அது மாதிரி நம்ம மெல்ட் பண்ணிக்க போகிறோம். மெல்ட் பண்ணிவிட்டு சாட்டா ஹேட் செய்யும் போது பார்ப்போம். பாருங்கள், மெல்ட் பண்ண சாக்லேட்டை நான் கேசஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். ரவுண்டாக ஃபில் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி நாலு கேஸையும் ஃபில் பண்ணிக்க போகிறேன். பேக்கிங் கேஸில் நாலு கேஸையும் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறோம். கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த ரேப் எப்படி பிரிச்சிங்கன்னா சாக்லேட் தனியாகவே மேலே வந்துடும். அப்புறம் எடுத்து சாண்டா ஹேட் செய்யும்போது பார்க்கலாம். பாருங்கள், நான் ஸ்ட்ராபெரிஸை எடுத்துகிட்டு ஹெட்டை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு இது மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க. எக்ஸஸாக இருக்கிற ஈரம் உறிஞ்சிடும். இல்லைன்னா சாக்லேட் மேலே வச்சோம்னா சாக்லேட் மெல்ட் ஆகிட்டு ஒழுகிடுற மாதிரி ஆகிடும். அதனால் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம சாண்டா ஹேட் செய்ய போகிறோம். சுத்தமாக இந்த ஈரத்தை எடுத்துட்டிங்கன்னா
சாக்லேட்ல வச்சிருங்க. இதுவே நீங்க மேஷ்மெலோ சாப்பிட்ற மாதிரி இருந்தா மேஷ்மெலோ சடியில வச்சுக்கலாங்க. நான் மேஷ்மெலோ சாப்பிட மாட்டோம், அதனால இது மாதிரி ஒயிட் சாக்லேட்ல டிசைன் பண்றேன் நான். அவ்வளோதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜான சாண்டா ஹேட் முடிஞ்சிடுச்சு. இதை சுத்திட்டு நம்ம வெப்க்ரீம் யூஸ் பண்ணிக்க போறோம் ஹேட்டுக்கு. நம்மளோட சாண்டா ஹேட் ஃபஸ்ட் ஒன் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நெக்ஸ்ட் இருக்க த்ரீ பீஸையும் நான் செஞ்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. நம்மளோட சாண்டா ஹேட் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். வெளியில் வச்சா இதுவும் மெல்ட் ஆகிடுங்க, அதனால டெக்கரேஷன் செய்ய செய்ய எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். லாஸ்ட்டாக அசம்பிளிங் பண்ணும்போது பார்க்கலாம். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டை டிவைட் பண்ணிக்க போகிறோம். ரெண்டு போர்ஷனாக ஸ்னோமேன் செய்ய போகிறோம். டபுள் பாய்லர் மெத்தடில் தாங்க இதை நான் மெல்ட் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக மெல்ட் பண்ணிங்கன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும் சாக்லேட்ஸு. இது குக்கிங் ஸ்டேபிள் சாக்லேட்டு. இதில் ட்ரைட் கோகோனட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். கடைகளில் கிடைக்கும், எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்கு. இப்போ இதை சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். மூணு டேபிள் ஸ்பூன் கோகோனட் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட போகிறோம். கை ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெண்டு பால் செஞ்சுக்க போகிறோம். நான் செய்யும்போது உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா ட்ரைட் கோகோனட்ஸில் எடுத்துட்டு இது மாதிரி கொஞ்சமாக ரவுண்ட் பண்ணி, ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கோகோனட்டில் மேலே ஃபுல்லாத்தையும் சைட்ஸில் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லட்டு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தாங்க. கையில் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கிட்டு தான் மாதிரி பண்ணிக்கணும். இது மாதிரி இன்னொரு பால் செஞ்சுக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒயிட் சாக்லேட்டோட கோகோனட் போட்டிருந்தோம் இல்லையா, மூணு டேபிள் ஸ்பூன். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் பட்டர் தடைக்கோங்க. நான் இந்த முதல் உருண்டை செய்யறதுக்கு முன்னாடியே கையில் பட்டர் தடவிட்டேன், இல்லைன்னா ரொம்ப கையில் ஒட்டுங்க. பாருங்கள் கொஞ்சமாக ட்ரை கோகோனட்ஸ் வச்சுருக்கேன். அதில் எடுத்து ஃபுல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பால்ஸ் கொஞ்சம் பெருசாகவும் ஒரு பால் கொஞ்சம் சின்னதாகவும் செய்யணுங்க. அப்போ தான் ஸ்னோமேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணும்னு இல்லைங்க, ஸ்னோவில் பண்ணும்போது ரொம்ப ரவுண்டெலாம் வராது. ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் ஷேப் இருந்தால் போதுமான அளவுக்கு, அவ்வளோதான். ரெண்டு பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை மேலே வச்சிடணும். நம்மளோட ஸ்னோமேன் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்ன பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஒரு கேரட் எடுத்து ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸை எட்ஜஸை கட் பண்ணி தூரம் வச்சிட போகிறோம். ஹெட்லேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் நம்ம இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூத் பிக் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லத்தையும் இந்த மூணுத்தையும் டூத் பிக்கில் குத்திட போகிறோம். நம்ம ஸ்னோமேனோடக்கு ஹேட் செய்யப்படுறதாங்க இது, அவ்வளோதான். இந்த பீஸ் வந்து லார்ஜ் பீஸை ஹெட்டுக்கு மேலே வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, அவ்வளோதான். நம்மளோட ஹேட் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வச்சிட போகிறோம். தூரமாக வச்சுட்டு
பெல்லி பட்டன் வைக்கிறதுக்கு மூணு பெப்பர்கோன்ஸ் எடுத்து அஞ்சு பெப்பர்கோன்ஸ் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன். மூணு பெல்லி பட்டன் வச்சுக்க போகிறோம், ரெண்டு கண் வச்சுக்க போகிறோம். வாங்க செய்யும்போது பார்க்கலாம். பாருங்கள், ஹேண்ட்ஸுக்கு ரெண்டு சைடு கொரியாண்டர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நோஸ் ரெடி பண்ணிப்போம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணுறத பார்ப்போம். இப்போ ஐஸ் வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க இது பண்ணணும். கொஞ்சம் வைக்கிறதுக்கு ஹார்டாக இருக்கும். இதில் வச்சுருக்க எல்லா திங்ஸுமே நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் தாங்க. மிளகு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது எடுத்துட்டோம்னா மற்ற வேற இருக்காது, யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெல்லி பட்டன் வச்சுக்க போகிறோம். மூணு பெல்லி பட்டன் வச்சுக்க போகிறோம். நம்மளோட ஸ்னோமேனோட மூக்கு செட் பண்ணிக்க போகிறோம். நான் இதில் கேரட் சீவி வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நம்மளோட ஸ்னோமேன் ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தாங்க மெல்ட் ஆகாமல் இருக்கும், இல்லைனா மெல்ட் ஆகிடும். நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து டெக்கரேஷன் பண்ணும்போது உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட பென்குயின் ரெடி பண்ணியாச்சு. செகண்ட் ஒரு பென்குயின் ரெடி பண்ண போகிறோம். இந்த பென்குயின் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். பிளாக் கிரேப்ஸை மூக்கு வைக்கிறதுக்கு ஒரு கேரட் எடுத்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அது நடுவில் எக் வச்சுருக்கோம் இல்லையா, ஒயிட் கலராக, அதனால் ஒரு சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டாண்டு ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க செய்யறத பார்க்கலாம். கேரட் கட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ஷேப்பில் இப்படி ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். கிரேப்ஸ் ஒன்று எடுத்துருக்கேன், ஒரு ஹோல் போட்டுக்கிறோம். சென்டரில் இப்படி பிடிச்சி இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வரும், பல்ஜான மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஸ்ட்ரா வச்சு நல்ல பெருசாக ஒரு ஓட்டை போட்டுக்கிறோம் மூக்கு வைக்கிறதுக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாக வச்சாச்சு. அடுத்த ஸ்டேஜான நம்ம டூத்பிக் இன்செர்ட் பண்ணிக்க போகிறோம். டூத்பிக்கின் செட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கா கேரட்டில் இதை குத்திக்க போகிறோம். இன்னொரு கிரேப்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சமாக டிவைட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப டிவைட் பண்ணிங்கன்னா உடஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க, ஸ்லிட் போட்டுக்கோங்க. ஸ்லிட் போட்டுட்டு இந்த ஸ்லிட்டை நம்ம வச்சுருக்க டூத்பிக்கில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வச்சுருந்த சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் பென்குயின் பக்கத்தில். எக்ஸஸாக இருக்கிற டூத்பிக்கை கட் பண்ணிவிடுங்க. டூத்பிக் கட் பண்ணியாச்சு. நம்ம டாப்பில் கொஞ்சம் ஹேட் போட்டு விடுறோம். அப்புறமா ரெண்டு கண் வச்சுக்க போகிறோம். கொஞ்சமாக கண் வச்சு அவ்வளோதாங்க. நம்மளோட பென்குயின் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு கண்ணுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் வச்சுருக்கோம். அவ்வளோதான், வாங்க சர்வ் பண்ணும்போது பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட கிறிஸ்மஸ் பேக் ஆஃப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சாண்டா, சாண்டா ஹேட், பென்குயின், ஸ்னோமேன் வித் கேக்கோட ரெடி ஆகிடுச்சு.
நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.